चिदंबरम नामना दर्शनात् मुक्तिदं नृणाम् तत्र कश्चित् कुलालोऽस्ति कुम्भकार कुलोत्तमः सनित्यं शिवगङ्गायां स्नातः शिवकथा रुचि नित्यं नवभाण्डजातं नृत्तराजमुदे दधौ ஸ்தலத்தில் மண்பாண்டங்கள் செய்யும் குலாலர் குலம், அதாவது குயவர் குலம்னு இப்போ நம்ம சொல்றது உண்டு. அப்பேற்பட்ட குலாலர் குலத்தில் தோன்றி சிவபெருமானின் அருளை பெற்ற அடியார்களில் தலை சிறந்தவராக விளங்கினது யாருன்னு பார்த்தா திருநீலகண்டர்ங்கிறார். இவர் அவதாரம் பண்ணினது இந்த சிதம்பரம் க்ஷேத்திரத்தில். என்ன பண்ணுவார் தெரியுமா? தினமும் கார்த்தால எழுந்து முதல்ல ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்றாரோ இல்லையோ நேரா ஸ்நானம் பண்ண போயிடுவார். எங்க ஸ்நானம் பண்ணுவார்? சிவகங்கையாம் ஸ்நாத. சிவகங்கையில சென்று ஸ்நானம் பண்ணிட்டு அதற்கப்புறம் காலங்கார்த்தால முதல்ல சிவபெருமானை போய் வழிபாடு செய்வாராம். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அவரை பூஜிப்பாரா முதல் வேலையாக. அதற்கப்புறம் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோல மண் பாண்டங்கள் பண்ண ஆரம்பிப்பார். மண் பாண்டங்கள் பண்ண தொடங்கின உடனேவே முதல் வேலையா திருவோடு பண்ணுவாராம். அந்த திருவோடை பண்ணி என்ன பண்ணுவார்னா அதை எடுத்துட்டு போய் ஒரு சிவனடியாருக்கு கொண்டு கொடுப்பாராம். இதுவே இவர் தினமும் அன்றாடம் பண்ற முதல் வேலையா இருந்துருக்குமா. எத்தனை பாண்டங்கள் பண்ணினால் கூட முதல்ல திருவோடு பண்ணுவார். ஏன்னா சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு உகந்த பாண்டம்னு சொல்லலாம் அது. அந்த பாண்டத்தை முதல்ல பண்ணுவார். அதை எடுத்துட்டு போய் சிவன் அடியார்கள் இடத்துல கொடுப்பார். ஏனென்றால் சிவனும் சிவன் அடியார்களும் வேறு வேறு கிடையாது, அன்பும் சிவமும் வேறு கிடையாது. இப்படி சிவனுடைய ஒரு மகிமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பும் சிவமும் வேறென்பார் அறிவிலார் என்று சொல்கிறார். இரண்டென்பார் அன்பு வேற சிவன் வேறன்னு சொல்றது யாருன்னு பார்த்தா அறிவில்லாதவர்கள் தான் அப்படி சொல்வார். சிவபெருமானுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றது உண்டு. சிவபெருமானுக்கு உருவம் இல்லை என்றால் அது உண்மைதானே. ஏன்னா சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? அன்பே வடிவமாக இருக்கிறார். அன்பிற்கு உருவம் உண்டா? அதையும் மிஞ்சி நாம் பார்த்தாக்க சிவபெருமான் பஞ்சபூத வடிவமாக இருக்காரே, பஞ்சபூதங்களுக்கு ஏதாவது ஒரு உருவம் உண்டா? நீருக்கு உருவம் உண்டா? நெருப்புக்கு உருவம் உண்டா? காற்றுக்கு ஏதாவது ஒரு வடிவம்னு உண்டா? இல்ல ஆகாசத்துக்கு ஒரு வடிவம் உண்டா? நிலத்திற்கு ஒரு வடிவம் உண்டா? இது எல்லாமே நாம் கொடுக்கிற வடிவத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவம் கொண்டது. அது போலத்தான் பரமேஸ்வரனும். நாம் அவரிடத்துல எப்படி நடந்துக்கிறோமோ அது போல நம்மிடத்துல நடந்து பாரம். அன்பெனும் பிடியுள் அடங்கிடுவாராம். அவரை வேற எதாலையும் அடக்க முடியாது. வேற எதை கொண்டும் அவரை நம்மிடத்தில் கொண்டு வர முடியாது. அன்புங்கிற ஒன்றால் மட்டுமே அவரை கொண்டு வர முடியும். அதுபோல சிவபெருமானிடத்தில் இருந்த அதீத பக்தியினால் தினமும் திருவோடு செய்து அதை சிவனடியார்களுக்கு சென்று கொடுத்து பிறகு தன்னுடைய தொழிலை செய்ய ஆரம்பிப்பாராம் இந்த திருநீலகண்டர் என்பவர். இவருக்கு மிகவும் பிடித்தது எதுன்னு பார்த்தா சிவனுடைய கதாவை ருச்சிப்பது மட்டுமே. சிவகதா ருச்சி, சிவனுடைய ஒரு மகாத்மியங்களை அனுபவிப்பதும் இவருக்கு மனதிற்கு மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களாகவே இருந்ததாம். இதனால இவருக்கு சிவபெருமானிடத்துல இப்படி ஒரு பக்தின்னு பார்த்தா, ஒரு சமயம் சிவனுடைய ஒரு கதையை கேட்கிறார். எந்த கதை தெரியுமா? பார்க்கடலை அமுதத்திற்காக கடைந்தார்கள். ஒரு பக்கம் ராட்சசர்கள் எல்லாம் நின்று கடையிறா, இன்னொரு பக்கம் தேவர்கள் எல்லோரும் நின்று கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல
முதல்ல அமுதம் வரத்துக்கு முன்னாடி எத்தனையோ வந்தது, அதிலும் தலை சிறந்து வந்தது எதுன்னு பார்த்தா ஆலாலம் என்கிறார்கள். விஷம்தான் முதல்ல வருதான். எப்போவுமே ஒரு செயலில் நம்ம ஈடுபடும் பொழுது அதுக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் வரும். முதல்ல கெட்டது தான் வரும், அதுக்கப்புறம் தான் நல்லதில் சென்று அதெல்லாம் முடியறது. அதுபோல முதல்ல விஷம் வருதான். அந்த விஷத்தை பார்த்து அத்தனை பேரும் பயந்து ஓடுறா, எல்லாரும் அவாவா விஷம் ஒரு டைரக்ஷனில் வருதுன்னா ஓடி அடிச்சுட்டு ஓடின் இருக்கா, அடிச்சு புரண்டு ஓடின் இருக்கா. பரமேஸ்வரன் பார்த்தார், கூப்பிட்டு சொல்றாரா, அடப்பா போயிட்டு இந்த விஷத்தை நன்னா பெரட்டி உருட்டி திரட்டி கொண்டு வான்னாரா. மணிவாசகர் சொல்லும் பொழுது ஒரு பதிகத்துல ரொம்ப அழகா சொல்றார், ரெண்டு பெண்மணிகள் பேசுற மாதிரி சொல்றாராம். ஏண்டி இந்த பரமேஸ்வரன் என்னடி இப்படி ஒரு அசடா இருக்கார், கொஞ்சம் கூட ஒரு பித்தனா இருக்காரேடி, அவருக்கு ஏதாவது ஒரு புத்திசாலித்தனம் இருக்கா பாரு. அபாவா விஷத்தை பார்த்து பயந்து ஓடின் இருக்கா, இவர் ரொம்ப புத்திசாலி மாதிரி இந்த விஷத்தை பெரட்டி திரட்டி உருட்டி கொண்டு வா, நான் சாப்பிட்றேங்கிறாரே, என்னடி இது, என்னமாடி இப்படி அவர் சொல்றாருன்னு கேட்குறா. அதற்கு இன்னொரு பெண்மணி சொன்னாளாம், நன்னா இருக்கு, நீ சொல்றது வாஸ்து வந்தாண்டி, அன்னைக்கு பரமேஸ்வரன் மட்டும் அந்த விஷத்தை அப்படி சாப்பிடலனா இன்னைக்கு நீயும் நானும் இப்படி உக்காந்து அவரை பத்தி வம்படிச்சுட்டு இருப்போமான்னாலும். வள்ளலார் சொல்லும் பொழுது, மால் எங்கே வேதன் உயர் வாழ்வெங்கே இந்திரன் செங்கோல் எங்கே நினது கண்டம் நீளமுறக்காவிடுனர். உலகத்திற்கு வந்த அந்த பெரிய கண்டத்தை தன்னுடைய கண்டத்தில் அடக்கி கொண்டார். அந்த விஷத்தை அப்படி சாப்பிட போனாராம், பரதேவத்தை பார்த்தா கழுத்தை பிடிச்சாலாம், அந்த விஷம் அப்படியே கழுத்துல நின்று போயிடுதான், அப்படியே நீளம் ஆயிடுதான். அதனாலதான் எழில்கொள் நீலகண்டம் என்று அவரை பற்றி சொல்வார்கள். அன்று முதல் நீலகண்டன் என்கிற பெயர் சுவாமிக்கு வந்தது. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் திருநீலகண்டருக்கு அதையே பஜிக்கணுங்கிற எண்ணம் வந்தது. திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு அதே நாமத்தையே பஜித்து கொண்டிருந்தாராம். ஊர்ல உள்ளவா என்ன சௌக்கியமா இருக்கேளான்னு கேட்டா, திருநீலகண்டம் அருளால் சௌக்கியமா இருக்கேன்னார். சாப்பிட்டேடான்னு கேட்டால், திருநீலகண்டம் அருளால் சாப்பிட்டேன். இப்படி எதை கேட்டாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் இவர் சொன்னதுனால அத்தனை பேரும் அவரை திருநீலகண்டர் என்றே அந்த ஊரில் அழைக்க ஆரம்பித்தார். இப்படித்தான் அவருக்கு திருநீலகண்டருங்கிற ஒரு பெயர் வந்தது. காழிப்பிள்ளை என்ற திருஞான சம்பந்த பெருமான் திருநீலகண்ட பதிகம் என்பதை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார். அதில் சொல்லும் பொழுது, செய்வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம், தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று அற்புதமாக சொல்லியிருக்கார். அந்த பதிகத்தை நாமும் தினமும் சொல்லி வந்தால் எந்தவித ஒரு கெடுதலும் நம்மை வந்து அண்டவே அண்டாது என்று சொல்வார்கள். அதுபோல அந்த திருநீலகண்டம் என்கிற நாமத்தை சதாசர்வ நேரமும் சொல்லிக்கொண்டே வந்தாராம், பஜித்து கொண்டே வந்தாராம். இப்படி சந்தோஷமா இவர் இருக்கிறார் என்றால் இவருக்கு பின்னாடி ஒரு பெண்மணி இருக்க வேண்டுமே. சந்தோஷமா சுவாமிய வேண்டுக்கணும்னா கூட வீட்டில் இருக்கும் பெண்மணிகள் நல்லபடியா இருந்தாதான் இருக்கும். ஆத்துல வாவா, ஆம்படையாள் சரியா இல்லனா இங்க எங்கே இந்த சுவாமிய போறோம் நேக்கு, அவரை வேண்டிண்டு என்ன பெருசா கடைச்சு கொடுத்தோ, இவ இருக்கிறச்ச எனக்கு அவரை கூட நிம்மதியா வேண்டிக்க முடியலன்னு சில பேர் சொல்லிட்டு போவா. அந்த மாதிரி இல்லையா, இவருக்கு கிடைத்த மனைவி எப்பேற்பட்டவள்னு பார்த்தா ரொம்ப குணவதி. அவளை பற்றி அழகாக சொல்கிறார் இவா ரெண்டு பேர் எப்படி மனையறம் புரிந்து வாழ்கிறார்கள் என்று அற்புதமா சொல்றார். எழில் கொள் நீல கண்டர் என இலங்கிடும் திரு தொண்டர், எழில் கொள் நீல கண்டர் என இலங்கிடும் திரு தொண்டர், அழகாய் மனையறம் புரிந்து வாழ்ந்தாரே. அழகாய் மனையறம் புரிந்து வாழ்ந்தாருங்கிறார்.
எழில்கொள் நீலகண்டர்ங்கிறார். பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருப்பாராம், கலையா இருப்பாராம் பார்க்கறதுக்கு. அவர் சைவத்தின் மெய் நோக்கி சந்ததம் அன்பு தேக்கி, சைவம் அப்படிங்கறதோட உண்மையான ஒரு மெய்யை நாம் நோக்கினால் அதுல என்ன கிடைக்கும்னு பார்த்தா அன்புதான் கிடைக்குமா. ஏன்னா சைவம் என்றால் அன்பு, அந்த அன்புதான் கிடைக்குமா. அந்த அன்பை தேக்கி அத்தனை பேரிடத்திலும் அன்பை காமித்து அற்புதமா இருந்திருக்காராம். அவருடைய மனைவி அந்த குலாலர் குலத்தை சேர்ந்த பெண்மணி அதி குணவதிங்கிறார். சதி குலால காமினி அதிவ தர்மச்சாரிணி, சதி குலால காமினி அதிவ தர்மச்சாரிணி, சதி குலால காமினி அதிவ தர்மச்சாரிணி, பதி ச தேவ சாகணி நதி பஜே பராமணி, பதி ச தேவ சாகணி நதி பஜே பராமணி, சதி குலால காமினி. அதிவ தர்மச்சாரிணி குலாலர் குலத்தை சேர்ந்த அந்த பெண் அதீவ தர்மச்சாரிணிங்கிறார். ஒரு மனைவி என்னென்ன தர்மங்களை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த தர்மங்கள் அத்தனையும் கடைபிடித்தாளாம். கணவனுடைய மனது கோணாமல் நடந்து பாளாம். திருநீலகண்டருக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா இந்த அம்மா அந்த பக்கம் கூட தலை வச்சு கொடுக்க மாட்டான். சில பேர் இருப்பா, அவருக்கு ஒன்று பிடிக்கல அதற்காக தாண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிண்டு. ஆனா இந்த பெண்மணியோ கணவருக்கு ஒண்ணு பிடிக்கலனா அதை பண்ண மாட்டா. கணவர் அவரிடத்துல ஒரு வார்த்தை எதிர்த்து கூட பேச மாட்டாளாம். ஏதாவது அவர் கேட்டா உடனே தோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாத்தையும் உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணிண்டு, அன்றாடம் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணிண்டு இப்படி இருக்காளாம் இந்த குணவதி. இவளுக்கு ஏத்தாற் போல திருநீலகண்டரும் இருக்கார். அவரும் மனைவி நம்மளை நம்பித்தானே இருக்கா, எங்க போவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் அவளை ரொம்ப அன்போடும் அரவணைப்போடும் பாதுகாத்து வந்து அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாராம். மனைவிக்கு ஒன்று பிடிக்கலன்னா அதை இவரும் பண்ண மாட்டார். இந்த மனைவி ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாராம். சாப்பாட்டில் ஏதாவது சரியில்லைனா கூட என்ன சமைச்சு வச்சிருக்க கன்றாவி சகிக்கலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாராம். ஏதாவது குறை இருந்தால் கூட சொல்ல மாட்டார். ஏன்னா எப்படி இவளும் சாப்பிட போறா, இவ சாப்பிட்றாச்சே இது ஒரு குறை என்பது அவளுக்கே தெரிஞ்சு போயிடும், இவர் சொல்லித்தான் தெரியணுங்கிறது கிடையாது. அதனால ஒருத்தருக்கொருத்தர் அவ்வளவு அந்யோன்யமாகவும் ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் இந்த தம்பதிகள் எந்த குறையும் இல்லாமல் அழகா வாழ்ந்து வந்துட்டு இருக்காளாம். அந்த மாதிரி சமயத்துல ஒரு சமயம் பிரதோஷ கால வழிபாடுக்காக சாயரக்ஷ சந்தியா காலத்துல பூஜைக்கு போறாராம். நடராஜனை பார்க்கிறார். இந்த நடராஜனை பார்க்கும் பொழுது எப்படி இருப்பார் தெரியுமா, அவருடைய ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தால் அங்கிருந்து திருப்ப வரணுங்கிற எண்ணமே யாருக்கும் வராதான். அத்தனை பேரழகு, முகத்தை பார்த்தா அப்படியே ஒரு குழந்தையோட முகம் போல கள்ளமில்லாத முகம்ங்கிறார். அழகான சிரிப்பு அந்த முகத்துல, அற்புதமா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிண்டு இந்த பாதம் இருக்க அழகா இப்படி இந்த குஞ்சித பாதம் அப்படி பார்த்தாக்க அந்த பாதமே அவ்வளவு அழகா நளினமா இருக்குமா, அந்த பாதத்தை பார்க்க பார்க்க அவ்வளவு மென்மையா இருக்குமா பாக்குறதுக்கே, அற்புதமா இருந்துருப்பார். அந்த கைய இப்படி வச்சுருப்பார், அந்த கைய பார்த்தாக்க வாங்கோ எல்லாரும் சௌக்கியமா இருக்கேளான்னு கேக்குற மாதிரி இருக்குமா. எப்ப வந்தேள் நன்னா இருக்கேளா அப்படின்னு சில பேர் வாங்கோ வாங்கோ நன்னா இருக்கேளான்னு இப்படி வச்சுட்டு கேட்பா இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் நடராஜருடைய கைய நம்ம பார்த்தாக்க. அந்த கரம் அபயகரம்ங்கிறார். அபயம்னு வந்துட்டா அவர் கரத்தை அப்படி போய் பார்த்தாக்க போறோமா, நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமா. இப்படி எத்தனையோ அர்த்தங்களை நமக்கு சொல்லி அழகான வரங்கள் பலனையும் நமக்கு தரும் அந்த சிதம்பரநாதனுடைய தரிசனத்தை பார்த்துட்டே இருக்கார். எப்படி இருக்கார் அவர், குனித்த புருவமும் கோவை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும், குனித்த புருவமும் கோவை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும் பனித்த சடையும் பவளம் பால் மேனியே பால் வெண்ணீரோ, பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரோ, இனித்த முடைய எடுத்த ஒரு பா காணப்பெற்றார்
மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஒருதரம் சிவ சிதம்பரம் என்றுரைத்தார் போதுமே, ஒருதரம் சிவ சிதம்பரம் என்றுரைத்தார் போதுமே, ஒருதரம் சிவ சிதம்பரம் என்றுரைத்தார் போதுமே, பரகதி பண்ண வேண்டுமாருதரம் சிவ சிதம்பரம் என்றுரைத்தார் போதுமே, பரகதீர்க்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமாரிய புலையர் மூவர் பதம் அடைந்தார் என்றே புராணம்,
அபிஷேகங்களையும் அந்த ஆராதனை பூஜைகளையும் அந்த தீப ஆராதனைகளையும் பார்த்து 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 பூரித்து போறாராம். சபாபதிக்கு இணையாக ஒரு தெய்வத்தை சொல்ல முடியுமாங்கிறார். ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே, பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம் எதுன்னு பார்த்தா பரகதின்னு, முக்தி. முக்தியை விட ஒரு மனுஷனுக்கு ஏதாவது முக்கியமாக தேவையான கேட்டார். எத்தனை பணம் இருந்தாலும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எதையும் நாம் இங்கிருந்து கொண்டு போகிறது கிடையாது. எல்லாரும் ஒரு பிடி சாம்பல் தான் ஆறும். எதையும் கொண்டு போகிறது கிடையாது. பெருசாக போடுன்றப்போ விதவிதமாக விதவிதமாக ஆசாசியாக ஒரு ஒரு தரமும் சம்பளம் வரும்பொழுது பார்த்து பார்த்து போய் அதெல்லாம் சேர்த்து வச்சு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து சேர்த்து தங்க நகைகள் எத்தனையோ வாங்கியிருப்பா. விதவிதமாக கையில் மோதிரம் என்ன, அது என்ன, இது என்னன்னு பளபளக்க போட்டுண்டா கூட ஒன்னையும் போகிற காலத்தில் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அப்படி போகிற காலத்தில் மனுஷனுக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும். இந்த மரண பயத்தை நினைத்தால் இதற்கு மேலே ஒரு பிறவி தேவையான தோணி போயிடுறதே. அந்த பிறவியே நமக்கு இருக்கக்கூடாது என்றால் நமக்கு தேவையானது முக்தி. அந்த முக்தி வேண்டும் என்றால் ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்றுரைத்தார் போதுமே. ஒரே ஒரு தரம் சிவ சிதம்பரம்ங்கிற ஒரு நாமத்தை நாம் உரைத்தால் போதுமே, பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா கேக்குறார் பாருங்க. உருகி உருகி கேக்குறார். என்ன ஒரு பக்தி சிவபெருமானிடத்துல இருந்தால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கும். இப்பேற்பட்ட ஒரு கிருதிகள் எல்லாம் நமக்கு மணிமணியா கிடைச்சிருக்கே. அதையெல்லாம் பக்தியின் காரணத்தால், பக்தி இருந்தால் முக்திங்கிறார். பக்தி எப்படி இருக்கணுங்கிறார். ஏனோ தானோன்னு ஒரு பக்தி இருக்கக்கூடாதா? ரொம்ப ஸ்ரத்தையான ஒரு பக்தி, அன்பின் பெருக்கினால் அந்த பக்தி வரணும். அவர் சொல்றச்ச, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதல் வரணுமா பகவான் இடத்துல? முதல்ல காதல் வரணும். அந்த காதல் கசிந்து கண்ணீர் மல்கணும்னர். இந்த கண்ணீர் கஷ்டத்தினால வரக்கூடாதா?
இந்த பரமானந்தினத்தினால் வரணும். அவரை பார்க்கும் பொழுது, அவரை தரிசிக்கும் பொழுது நம் மனதில் பிறக்கும் ஆனந்தத்தினால் அந்த கண்ணீர் வரணுங்கிறார். அப்படி உருகி பகவானிடத்தில் பக்தியை செலுத்தினால் நிச்சயமா கிடைக்கிறது முக்தின்னர். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானை தரிசனம் பண்றார். தரிசனம் பண்ண 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 அவரையே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. அவர் ஏன் இவ்வளவு அழகா இருக்கார், இப்படி அவர் நல்லா சிரிச்சுட்டு இருக்காரேன்னா அதுக்கு காரணம் அவாத்து மாமின்னர். சிவபெருமானுக்கும் ஒரு மாமி உண்டு இல்லையா? அந்த பக்கம் பார்த்தால் அற்புதமா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிண்டு சிவகாம சுந்தரி அவ தேவி இருக்கா இல்லையா, அவளுடைய அந்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறார். எப்பேற்பட்ட பெருமைகளை கொண்டவள் சிவ காம சுந்தரி, சிவ காம சுந்தரி, சிவ காம சுந்தரி, சிவ காம சுந்தரி, ஜகதம்பா வந்தருள் தந்தருள் சிவ காம சுந்தரி, ஜகதம்பா வந்தருள் தந்தருள் சிவ காம சுந்தரி, ஜகதம்பா வந்தருள் தந்தருள் சிவ காம சுந்தரி. பவரோகம் அறவே, பவரோகம் அறவே அறவே மருந்தேது பழவினைகள் தொடராம, உன்னை பஜிக்க சிவ காம சுந்தர